ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு வீடியோ இருக்கு. அது என்ன வீடியோனா, வந்து நான் ஒரு ஃப்ளிப்கார்ட்ல ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், லலிதாவுக்கும் அம்மாவுக்கும். அது வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அம்மா வந்து ரொம்ப வருஷமான ஒரு என்கிட்ட கேட்டுனே இருந்த பொருள் அது. நல்லதா காசு எடுத்துக்கியா? ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இப்போ வாங்கணும். சரி, போய் பார்க்கலாம். ஆனா வந்து இது வந்து சங்கத்துல என்ன வாங்கி கொடுக்க முடியல. நீங்களே பாருங்க, அது என்ன கிஃப்ட். அம்மாவும் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது வந்து எல்லாத்துல கிடைக்கும், தேன்னா கிடைக்கும். இதனால நான் எங்கேயும் போய் வாங்க முடியாது இல்ல. அதுவும் வந்து உணர்த்திட்ட சொன்னாலும் கரெக்டா பார்த்து வாங்கவும் முடியாது. ஏன்னா வந்து அம்மா வந்து பழைய போட்டோல அந்த டிசைன் காமிச்சிருக்காங்க. என்னதான் பொருள் மாமா, குடு மாமா, பாக்கலாம். அம்மா கிட்ட தானே குடுக்கணும். நீ போ அம்மா பாருங்க, எத்தனை வாட்டி சஸ்பெண்ட் பண்ணாலும் இவரை வச்சுக்கிட்டு தான் நான் பிரிச்சு காட்டுவேன். இது வந்து அம்மா செல்ஃபி வீடியோ. அம்மாக்காக வாங்கின அந்த பொருள் அம்மா கூட இருந்து பிரிச்சாதானே அதோட ஹாப்பினஸ் தெரியும். அதனால அம்மா கூப்பிட்டு அம்மா கையிலே பிரிக்க வைக்கணும். இப்ப அம்மா கூப்பிடலாமா? இங்க வாமா. நீ ரொம்ப வருஷமா ஆசைப்பட்ட ஒரு என்ன பொருள்? நீயே பிரிச்சு பாரு, இதுல ஒரு பொருள் இருக்கும், அது நீயே பாரு. லலிதாக்கும் அதுல இருக்கு. இருந்தாலும் வந்து உனக்காக ஸ்பெஷலான கிஃப்ட். பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நல்லா பிரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாரு பாரு, தெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு. பாரு பாரு பாரு, பிரியுமா? அவ்வளவு அப்படிதான் பிரியுமா? அதுவா வேற எதனாவா? மணிகா எடு பிரி. எடிமா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது நீனா. கருப்பு மணி, இது ரொம்ப நாளா நான் போடுவேன். இருந்தாலும் நானு வாங்கணும்னு சொல்லி இருந்தேன், வாங்கி வாங்கி கொடுத்துட்டான். சரி, எல்லாத்தையும் காட்டுங்க அவங்க கிட்ட. பிளாக் மணி. இது வந்து பாப்பாக்கு, லலிதா எங்க மருமகளுக்கு. இது பிளாக், சின்னது.